ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் குக்கிங் இன் தமிழ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ஒரு டேஸ்டியான வித்தியாசமான முறையில் ஒரு அருமையான மசாலா பூரி தாங்க செய்ய போகிறோம். வாங்க, இது எப்படி செய்யலாங்கிறதும் பார்க்கலாம். இப்போ மசாலா பூரி செய்கிறதுக்கு ஒரு அகலமான ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் வந்து நான் ஒரு கப் அளவு கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் மைதா மாவு ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறேங்க. கார்ன்ஃப்ளவர் எதுக்குன்னா எண்ணெய் வந்து அதிகமாக நமக்கு வந்து இழுக்காது, ஸோ அதுக்காக தான் நம்ம கார்ன்ஃப்ளவர் வந்து ஆட் பண்ணுறோம். இதோட 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவை ஆட் பண்ணிக்கோங்க. வெறும் கோதுமை மாவோட கொஞ்சம் மைதா மாவை ஆட் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கிடைக்கும், ஸோ மைதா மாவை ஆட் பண்ணிக்கோங்க. இதோட நான் வந்து 2 உருளைக்கிழங்கை வந்து நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுருக்குறேன். இது எதுவுமே நான் வந்து கட்டியாக இருக்கக்கூடாது, அதனால் நல்லா மசிச்சுக்குங்க. இப்போ அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அடுத்து வந்து 1 கால் ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாகவே மஞ்சள்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து மிளகாய்த்தூளும் நான் 1 கால் ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கூட, அதாவது 1/2 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ மசாலா பூரினா உங்களுக்கு கொஞ்சம் காரமாக இருக்கும், ஆனால் நம்ம வந்து மாவு வந்து நான் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கனால நான் எல்லாமே மசாலாவும் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணிக்கிறேன். கரம் மசாலா 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. சாட் மசாலா வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. சாட் மசாலா வந்து நல்லா ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும், ஸோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. அது இல்லட்டுனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருக்கிற வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது தேவையான அளவுக்கு நம்ம இதில் உப்பு சேர்த்துடலாம். இதோட நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கருவேப்பிலை மல்லி இலை இருந்துச்சுன்னா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இதோட நான் வந்து கருவேப்பிலை நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு அதே இதில் சேர்த்து எல்லாம் போட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு தண்ணி ஆட் பண்ணாமல் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ண பிறகு இதில் என்ன பண்ணுறீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பூரிக்கு எப்படி நம்ம பிணைவோமோ அந்த மாதிரி பிணைஞ்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம இதை வந்து நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கிட்டோம். இது என்ன பண்ணுறீங்கன்னா சின்ன சின்ன, அதாவது நம்ம பூரிக்கு எந்த அளவுக்கு நீங்கள் உருண்டைகள் எடுப்பீங்களோ அந்த அளவுக்கு நம்ம இதை வந்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ நம்ம சப்பாத்தி கடையில் வச்சு இதில் வந்து நீங்கள் மாவு எது கூட நீங்கள் வந்து தூவ வேணாம். அப்படியே உங்களுக்கு கொஞ்சமாக வேணும்னு தேவைப்பட்டுச்சு, அதாவது கொஞ்சம் லைட்டாக தண்ணியாக இருந்துச்சுன்னா நமக்கு மாவு தேவைப்படும். நம்ம நல்லா ட்ரையாகவே நல்லா பிணைஞ்சிருக்கோம் திக்காக, அதனால் ரொம்ப தண்ணி ஊற்றாமல் அப்படி இருக்கும்போது நமக்கு தண்ணி தேவைப்படாது. பாருங்க, இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி கட்டையில் வச்சுட்டு லைட்டாக வந்து இதில் கொஞ்சம் போல் மாவு வந்து நம்ம லைட்டாக தூவிக்கலாம். தூவிட்டு இதை வந்து நம்ம ரொம்ப பெருசாக இல்லாமல் கொஞ்சம் சின்னமாகவே நம்ம இதை என்ன பண்ணிக்கலாம், திரட்டிக்கலாங்க. இது வந்து நார்த் இந்தியன் ஸ்டைலில் வந்து ரொம்பவும் ஃபேமஸ், இது அங்கெல்லாம் வந்து இதை வந்து கச்சோரி பூரின்னு தான் சொல்லுவாங்க. இதுக்கு வந்து தாஹி பச்சடி தான் வந்து ரொம்பவும் சூப்பராக இருக்கும், அதாவது தாஹி மீன்ஸ் வந்து தயிர் பச்சடி வந்து ரொம்ப அருமையாக இருக்குங்க. இதுக்கு ரொம்பவும் சூப்பரான ஒரு காம்பினேஷனு. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் தேய்ச்சிக்கிட்டால் போதும். இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாயில் வந்து நம்ம அந்த பூரிக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா நமக்கு ஹீட்டான பிறகு இதை நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு கரண்டியை வச்சு லைட்டாக இப்படி கொஞ்சம் அழுத்தம் கொடுத்தீங்கன்னா நல்லா நமக்கு நல்லா வந்து உப்பி வரும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உப்பி வரும். இது மேலே கொஞ்சம் போல் ஆயில் வந்து இப்படி ஊற்றிக்கிங்க. ஊற்றின பிறகு இதை அப்படியே நம்ம திருப்பி விட்டுடலாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எப்போவுமே நார்மலாக நம்ம வந்து இந்த மாதிரி பூரி சாதாரணமாக பூரியாக தான் நம்ம செய்வோம். இதில் வந்து நம்ம கொஞ்சம் மசாலா ஆட் பண்ணி சாப்பிடும்போது கொஞ்சம் நமக்கு டேஸ்ட்டு வந்து ரொம்பவும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. வாவ், சூப்பரான ஒரு அருமையான மசாலா பூரி நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.